ஒரு 10 தொகுதிக்காக 10.5% இடஒதுக்கீடு வேணானு பாமக முடிவெடுக்குதா? 10.5 இடஒதுக்கீடு ராமதாஸ் கையில் எடுப்பார். 2026 அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி கையில் எடுப்பார். சீமான் வந்து வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருனு கேட்குறாரு. ஜெயலலிதா மேயர் வம்புக்கு தான் எடுத்தாங்க, அரக்கண்ணு சொன்னாப்புல, டாக்டர் ஐயா பேசலை. இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சதுனால வன்னியர்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. குறிப்பிட்ட நிறைய பேர் இதை தான் முன்வைக்கிறாங்க. எல்லா வலைத்தளத்திலும் எல்லாமே அதான் ஓடுது. மேக்ரோ அவுட்லுக்ல பார்த்தா அப்படிதான் தெரியும். டீப்பர் அனாலிசிஸ் பண்ணா ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட். 2009, 2011, 2016, 2019, 2021 ஆறு தேர்தல தோல்வி அடைஞ்சும் அரசியல் சக்தியா இருக்கிறாங்க. இங்க ஒரு இந்துத்துவங்கிற பாஜகங்கிற இதுல மோடியை பிரதமரா சொல்றதுனால அன்புமணிக்கு சிஎம் கேண்டிடேட்ங்கிறது போகாது. அதே வேளையில எடப்பாடி கிட்ட சப்பார்டினேட் போனா அது கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்த கதையாயிரும். இப்போ வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இப்ப வேட்பாளரா நிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிதான் பிஜேபி ஒவ்வொரு ஊர்லயும் வளர்ந்து மேல வந்தாங்க. இப்ப அண்ணாமலைக்கு வரக்கூடிய எதிர்ப்பு தமிழிசைக்கு வரக்கூடிய ஆதரவுன்னு கிளாஷஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எதிராக செயல்படக்கூடியவங்க தான் பாஜகவினர். ஆனா இப்ப பாஜக உடைய பாமக கூட்டணி வச்சிருக்காங்க. ஒரு 10 தொகுதிக்காக 10.5% இடஒதுக்கீடு வேணானு பாமக முடிவெடுக்குதா? 10.5 இடஒதுக்கீடு ராமதாஸ் கையில் எடுப்பார். 2026 அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி கையில் எடுப்பார். இப்போ அவருக்கு இந்த இஷ்யூக்குள்ள சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. சீமான் வந்து வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்குறாரு. இல்லை இப்படி தான் கேட்டார். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது கேட்டார். வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டார். ஜெயலலிதா அப்போ உயிரோடு இருந்தாங்க. அந்த கட்டம் என்னென்னா எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை வீரப்பனை ஏசினதுக்கு டாக்டர் ஐயா பெரிய கலாட்டா பண்ணி பெரிய இதெல்லாம் பண்ணி படப்பட்டியெல்லாம் பாமகவினர் தூக்கிட்டு போய் பெரிய கலாட்டா நடந்து எல்லாமே நடந்து டாக்டர் ராமதாஸ் வெற்றி பெற்று ஊதி பெருசான பலூனில் ஊசி வச்சு குத்தி அதை பொட்டிட்டானார். ஜெயலலிதா மேயர் வம்புக்கு தான் எடுத்தாங்க, அரக்கண்ணு சொன்னாப்புல, டாக்டர் ஐயா பேசலை. அப்போ சீமான் பேசுகிறாரு. வீரப்பனுக்காக டாக்டர் ஐயா பேசாத போது சீமான் பேசுகிறாரு. வீரப்பன் கொள்ளக்காரன்னா ஜெயலலிதாவுக்கும் கருணாதிக்கும் என்ன பேருன்னு ஸ்ட்ராங்காக கேட்டார். அதையும் தாண்டி சீமான் வந்து இப்போ பல வன்னியர் இஷ்யூஸை எடுக்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பை சீமான் கையில் எடுக்கிறாரு. தென் அதுக்கு நிறைய கூட்டங்கள் நடத்திட்டுருக்காரு. தமிழ் ஜாதி ஒற்றுமைக்கு பொன்பரப்பி தமிழரசன் தான் காரணம். படையாச்சி பறையர் ஒற்றுமைக்காக தமிழ் பொன்பரப்பி தமிழரசன் தமிழ் தேசியத்தின் முன்னோடிங்கிறாரு. கலியபெருமாள் தமிழ் தேசியத்தின் பிதாமகன் சொல்கிறாரு. ஆனைமுத்து தான் மற்ற பிசிகளுக்கும் இடஒதுக்கீடு வாங்கி தந்தான்னு சொல்கிறாரு. அப்போ அவர் தனிச்சு நிற்கிறாரு. இப்போ தனிச்சுன்னு திடீர்னு அன்புமணி இந்த பாராளுமன்ற தேர்தலில் நின்னார்னா அது வந்து எந்த அளவுக்கு கிளிக் ஆகும்னு சொல்ல முடியாது. சீமான் 4வது முறை தனிச்சு நிற்கிறாரு. ஸோ அவர் இது தருணம் என்னென்னா மோடி பிரதமர் நம்ம 2 எலெக்ஷனில் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். 2014 மோடி பிரதமர் நின்று எட்டு தொகுதியில் நின்று சுமார் 4-5% வாக்கெடுத்து ஒரு தர்மபுரியில் ஜெயித்திருக்கோம். 19 ஒரு 5% வாக்கு மேலே எடுத்திருக்கோம். ஆனால் ஒன்றும் ஜெயிக்கலை. இப்போ அதிமுக இல்லை மோடி பிரதமர்னு சொல்லி நம்ம வாக்கு வங்கியை பலப்படுத்துவோம். தர்மபுரி முடிஞ்சால் ஜெயிக்கட்டு. 14 மாதிரி எதிர்ப்போட்டுகளை எடப்பாடி பழனிசாமி பிரிச்சிட்டாருன்னா, ஜெயலலிதா பிரித்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பிரிச்சிட்டாருன்னா வின்னபிலிட்டிக்கு வாய்ப்பு உண்டு. அந்த இடத்துக்குள்ளே அவர் இன்னைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதுக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜியோ பண்ணுறாரு. அதனால் அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பும் வன்னியருக்கான இடஒதுக்கீடும் விட்டுட்டு போயிட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். 26 அன்புமணி முதல்வர்னு சொல்லி அதுக்கே வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ அன்புமணி முதல்வராக வரத்துக்காக தான் இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்களா? கண்டிப்பாக. இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சதுனால வன்னியர்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. குறிப்பிட்ட நிறைய பேர் இதை தான் முன்வைக்கிறாங்க. எல்லா வலைத்தளத்திலும் எல்லாமே அதான் ஓடுது. அப்போ வன்னியர்களுக்கு எதிராக தான் பாமக ராமதாஸ் இருக்காரா? நீங்க மேலிருந்த வாரியா ஒரு மேக்ரோ அவுட்லுக்ல பார்த்தா அப்படிதான் தெரியும். ஒரு டீப்பர் அனாலிசிஸ் பண்ணா ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட். ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் பார்ட்டி. ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் பார்ட்டி லீடர் பிரசிடெண்ட் அன்புமணி ராமதாஸ். ஏன்னா அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் தான் அந்த கட்சி சஸ்டெயின் ஆகி போக முடியும். சபார்டினேட் போல்ஸாக போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தேமுதிகவுக்கு பலம் என்ன, இன்னைக்கு மதிமுகவுக்கு பலம் என்ன, தமாகவுக்கு பலம் என்ன? ஏன்னா நீங்கள் சபார்டினேட் போல்ஸாகிட்டே போயிட்டீங்க. ஒரு பிரின்சிபல் போல்ஸாகிட்டே நீங்கள் உங்களை அப்பப்போவாது முன்னிறுத்தினா தான் பார்ட்டியோட செல்வாக்கு வந்து தாக்குப்பிடிக்க முடியும்.
2009 தோல்வியை தழுவின பாமக, ஓகே நாம தான் அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு கொடுத்தாங்களோ என்ன நாம் அவங்களுக்கு கொடுத்தோமோ அதை தெளிவாக மனிதநீதிக்கு மனிதநீதிங்கிற அடிப்படையில் திருப்பி கொடுத்தோம். அந்த தோல்வியை அவங்களுக்கு எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் 2004 தோத்தம் பிறகு கூட பிற ஜாதிகளை திரட்டி கூட்டணியில் அவங்க நினச்ச மாதிரி வரவிடாமல் பண்ணி எங்கள் டீம் தான் அதை செய்தோம். அந்த 2009 தோல்விக்கு பிறகு ரெண்டாவது இடத்த தமிழ் மண்ணில் அவங்க முடிவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2009, 2011, 2014, 2016, 2019 ஆறு தேர்தலில் தோல்வி அடைஞ்சும் அரசியல் சக்தியாக இருக்கிறாங்க, பாசிட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கிறாங்க. அது ராமதாஸுக்கு வில் பவர், உழைப்பு, சரியான வீகம். அப்போ அந்த வீகம்ங்கிறது அன்புமணியை சீஎமாக சொல்லி வன்னியர் ஓட்டை அப்படியே 89 கிடச்ச வன்னியர் ஓட்டை அப்படியே சஸ்டெயின் பண்ணது. மாவீரன் ஜெயகுருவோட ஒரு உழைப்பும் பங்களிப்பும் அதுக்குள்ளே இருந்துங்கிறதும் உண்மை. மாவீரன் குருவோட உழைப்பு இல்லாமல் அது வராது. குரு தான் ரேவலராக இருந்தார். அது சமுதாயம் வந்து அவருக்கு சமூக உணர்வு ஜாஸ்தி. என்கிட்டே சொல்லுவார், காமராஜ் நாடார் கோழி இது பண்ணுற மாதிரி படையாட்சியை நாயக்கரங்க இது பண்ணிட்டாருன்னு என்கிட்டே வருவார். அது அரசியல் பண்ணார் என்று நானும் திருப்பி அவர்கிட்ட பேசுவேன். அவருக்கு அந்த சமூக உணர்வு வந்து ரொம்ப உண்டு. சமூகம் நிற்கணுங்கிறதுக்காக அன்புமணியை வந்து வந்து லீடர்ஷிப்பை ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு அவரும் உழைச்சி இது பண்ணார். அன்புமணி பின்னாடி 89 எடுத்த ஓட்டை 2016 எடுத்து காட்டினாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு நிற்குது. இன்னும் அந்த அவங்க சக்தியாக நிற்கணும்னா அது அன்புமணி சிஎம்ங்கிறத காம்ப்ரமைஸ் பண்ணால் அது மற்ற தமாக தேமுதிக மதிமுக மாதிரி தான் அவங்க வாக்கு வாங்கி போகும். ஸோ அவங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. எடப்பாடி கிட்ட கிளியை வளர்த்து பூனோட்டை கொடுத்த மாதிரி எடப்பாடி கையில் கொடுத்துட்டு போக மாட்டாங்க. இந்துத்துவானி வராங்க, மோடி பிரதமர்னு வராங்க. அதில் வந்து அவங்களுக்கு இந்துத்துவாக்குள்ளே அவங்களும் எழும்பி வரலாம். மந்திரமாலை, திரௌபதி அம்மன், வன்னியகுல சத்திரியர்கள் எழும்பி வரலாம். இங்கே எடப்பாடிகிட்ட போனால் கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்த கதையாட்டு ஆகி போகும். அதனால அவங்க அந்த இடத்துக்குள்ளே போக விரும்பலை. அதில் தான் 26 கவனமாக தெளிவாக இருப்பாங்க நான் நம்புகிறேன். ஏன், பாஜக சப்போர்ட்டில் ரங்கசாமி சீப்பாகல. ஏன்னா நாராயணசாமி கிராமணி வந்து நான் வன்னியர் போட்டிஸ் தான் பண்ணார். வன்னியர்களை எழும்ப விடாமல் தான் அரசியல் பண்ணார். அந்த வேக்குமை பார்த்து பாஜக தானே ஜான்குமார், ரிச்சர்டு, நமச்சிவாயம், ரங்கசாமி சிஎம்னு அந்த ஒரு அரசியலை இந்துத்துவா தானே அங்கே பண்ணியிருக்குது. ஸோ இங்கே ஒரு இந்துத்துவங்கிற பாஜகங்கிறதுல மோடியை பிரதமராக சொல்கிறதுனால அன்புமணிக்க சிஎம் கேண்டிடேட்டுங்கிறது போகாது. அதே வேளையில் எடப்பாடி கிட்ட சப்பார்டினேட் போனால் அது கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்த கதையாயிரம். ராமதாஸ் ரூடு முடிவு தான் எடுத்திருக்கிறாரு. நான் டாண்டாண்டு ராமதாஸை விமர்சிக்கக்கூடியதையும் விமர்சிக்கிறேன், உண்மையும் அப்படி டக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு. இப்போ மோடி வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம மேடையிலே பார்க்க முடியுது. அண்ணாமலையும் தெளிவாக சொல்லிட்டாரு, 2027 வரைக்கும் இந்த கூட்டணி தொடரதான் போகுதுன்றது. எந்த வகையில இந்த இடத்துல பாஜக வரும்போது பாஜக தலைவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த பக்கம் பாமகலேருந்து வரும்போது ராமதாஸ்க்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அப்போ எந்த வகையில இந்த கூட்டணி அமையும்? இந்த கூட்டணி இன்னைக்கு மோடி பிரதமருங்கிறதுல நிற்கிறாங்க. யாரும் தங்களோட சிஎம் ரைட்டை விட்டு கொடுக்கல, பாஜகவும் விட்டு கொடுக்கல, அண்ணாமலை அவங்க சொல்றதுல எந்த பிரச்சனையும் வராது, பாமகவும் விட்டு கொடுக்கல, அன்புமணி அவங்க சொல்றதுல எந்த பிரச்சனையும் வராது. தென் இதனோட மற்ற கட்சிகளும் ஓபிஎஸ் முன்னாள் முதல்வராக இருந்தவர் அவரும் ரீஅலைன்மெண்ட் ஏடிஎம்கேல சிஎம் கேண்டிடேட்டாக வரலாம். இப்போ எல்லாரும் மோடியை பிரதமர்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே எடப்பாடி கிட்ட போனால் எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அந்த இதை பண்ணணும். அப்போ அன்புமணிக்கு தனித்தன்மை காலியாகுது. நீங்கள் 2019 கூட்டணி வச்சதுனால தான் 21 போக வேண்டியது ஆகிப்போச்சு. அது 10.5 அவங்கள காப்பாத்திச்சு. சபார்டினேட்டாக போனாலும் கூட 10.5 தான் ஐயா போனாருங்கிறது வன்னியர் இளைஞர்கள் மத்தியில் அது ஓகே ஆகிட்டு மீண்டும் ஒன்றும் இல்லாமல் எடப்பாடி கூட போனாங்கன்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்த கதை தான். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு அவர்கிட்ட இந்த மாதிரி பலமுறை டாக்டர் ராமதாஸ்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்கள் பேச விட்டுறாதீங்க, இந்த மாதிரி போனால் கிளியை வளர்த்து பூனை கிட்ட கொடுத்த கதையாயிருங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதோட உண்மையும் தன்மையும் அவர் புரிவார். நான் சொல்கிற சரிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும். பல அக்கேஷனில் இந்த மாதிரி அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். இப்பவும் அது அவர் தெளிவாக அதை செயல்படுத்தியிருக்கிறார். என்னோடய பேச்சுகள் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போவாருங்கிறத நான் ஓரளவு இண்டிகேட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இப்போ வேட்பாளராக நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஏற்கனவே நீங்கள் தோத்துட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வராதிங்க அப்படின்னு தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழிசையோட வெற்றி சாத்தியமான ஒரு விஷயம் தானா? பாஜக வாக்கு வங்கியை உயர்த்ததுக்கு தான் இங்கே வெயிட் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸில் 2014 மாதிரி சீட்டு வந்தால் வெல் அண்ட் குட், கவர்னராக இருந்தவங்கனால ஒரு பாப்புலர் கேண்டிடேட், அது ப்ளஸ்ஸாக இருக்கும்.
ஒரு நட்சத்திர வேட்பாளர் அப்படின்ற அடிப்படையில ஓட்டு பிரியறதுக்காக மட்டும்தான் அவங்களை நிறுத்திருக்காங்களா? இப்படிதான் பிஜேபி ஒவ்வொரு ஊர்லயும் வளர்ந்து மேல வந்தாங்க. தமிழ்நாட்டிலையும் பொன்சாய் மரமாட்டு இருக்காம அண்ணாமலை தலைமையில ஒரு பவர்ஃபுல் லீடராட்டு அண்ணாமலை வந்திருக்கிறாரு. அவர் தலைமையில பவர்ஃபுல் கேண்டிடேட்டை தாமரையில போட்டு கட்சியோட வாக்கு வங்கியை உயர்த்தணும். இந்த ப்ராசஸ்ல 2014 மாதிரி ஒரு சில சீட்டுகள் கிடைச்சாலும் வெள்ளன்கூட்டு. ஏற்கனவே பாஜகவுடைய தமிழக தலைவராக வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இருந்திருக்காங்க. இப்போ அண்ணாமலை இருக்காரு. இப்போ இதுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேருடைய கிளாஷஸ் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து என்னதான் பாஜகவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தமிழக மக்களால் ரொம்ப ஏற்றுக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் அவங்க இருந்திருக்காங்க. இப்போ அண்ணாமலைக்கு வரக்கூடிய எதிர்ப்பு தமிழிசைக்கு வரக்கூடிய ஆதரவுன்னு கிளாஷஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரே கட்சியில் இருக்கிறாங்க. பாஜக போன்ற கட்சிகளில் பல தலைவர்கள் இருப்பாங்க. அன்னைக்கு கைலாஷ் ஜோஷி, சுந்தர்லால் பட்வா இருந்தாங்க மத்திய பிரதேசில். கர்நாடகா எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து பி எல் சந்தோஷ் ஆர்கனைஸ் செக்ரட்டரியாக இருக்கிறாரு, எதியூரப்பா பேக்கிங்கோட இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சுரேந்திரன், முரளிதரன், ராஜீவ் சந்திரசேகர் வராரு. பாஜக போன்ற தேசிய கட்சிகளில் நிறைய தலைவர்கள் இருக்க தான் செய்வாங்க. அண்ணாமலையை நான் ஏன் பாராட்டுறோம்னா, மற்ற தலைவர்களோடு அண்ணாமலை சாதிப்பார் நான் நம்புகிறேன். மோடிக்கு வேல்யூ அடிஷனாக இருப்பார்னு நம்புகிறேன். மோடிக்கு லாயலாக இருக்கிறதும் ஒரு ஒரு நல்ல விதம் தான். தமிழிசை லாயலானவங்க தான் சசிகலா தரப்பு வந்து கிராக் டவுன் ஆகிறதுக்கு முழுமையாக உறுதியாக நின்னாங்க. அவங்கள தவிர இன்னொரு தலைவர் பேரை சொல்ல விரும்பல இருந்தால் சசிகலா குடும்பத்துக்கிட்டே பைண்டிங் ஆகிடுவாங்க. இப்போ எடப்பாடி கிட்ட பைண்டிங் ஆகக்கூடிய ஆட்கள் மாதிரி தான். அந்த மாதிரி இல்லாமல் இவங்க உறுதியாக இருந்தது மட்டுமில்லை, ஓபிஎஸ்க்கு தான் மாசு இருக்குது, நீங்கள் சசிகலா அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு ஃபைட் பண்ணாங்க. அவங்களோட அந்த மெரிட்டை நான் குறைச்சி மதிப்பிட விரும்பலை. பட் அண்ணாமலை எஃபெக்டிவாக இருக்கார், இன்டிபெக்டிபிள் ஒர்க்கராக இருக்கிறாரு. மற்ற தலைவர்களோட ஒரு சாதிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. மோடி வந்து இப்போ இங்கே வந்து தொடர்ந்து 7 முறை தொடர்ந்து இந்த தேர்தலுக்காக வரியை புரிஞ்சு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. இந்த 7 முறையும் அவர் வரையை தந்து செய்யக்கூடிய பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா, ஜெயலலிதா எம்ஜிஆர் பேரை யூஸ் பண்ணுறாரு, காமராஜர் பேரை யூஸ் பண்ணுறாரு. இவங்க எல்லாமே வந்து காங்கிரஸ் தலைவர்களாகவும் திராவிட கழகத்துடைய தலைவர்களாகவும் இருந்திருக்காங்க. ஆனால் இவர் எந்த இடத்துலையுமே நாங்கள் இதை செஞ்சுருக்கோம், எங்களுடைய தலைவர்கள் இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே அவர் எந்த பிரச்சாரத்துலையுமே முன்னெடுக்கலையே. அவர் வந்து வெஸ்ட் பெங்காலில் எதிர்கட்சி ரோலில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எஃபெக்டிவாக பண்ணாத போது பாஜக எப்படி எஃபெக்டிவாக வந்ததோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறார். இது எந்த வகையில் தமிழக மக்களுக்கு மக்கள் மத்தியில் பிஜேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது? ஏன்னா தமிழக மக்கள் தொடர்ந்து மத அரசியலுக்கு, சாதி அரசியலுக்கு எதிரான ஒரு மக்களாக தான் இருக்காங்க. இந்த இடத்துல பாஜக எந்த வகையில் காலை ஊடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அண்ணன் சைதை துரைசாமியோட வேண்டுகோளை ஏற்று சென்னை சென்ட்ரலுக்கு மக்கள் தலகம் எம்ஜிஆர் பேரை வச்சாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் அறிவிப்பு ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பெரிய மெமரியாக தான் மோடி பண்ணார். அதே வேளையில் சசி ஜெயலலிதா அம்மையார் விஷயம் வந்து இன்னைக்குள்ள அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலையில் பேசுகிறாரு, ஒரு மேக்ரோ வியூவில் பேசுகிறாரு. மைக்ரோவை பார்த்தா கரப்ஷன் கேஸில் இதானவங்களை பேசுகிறது எனக்கு வந்து ஒரு மோடி ஓகே எண்ணம் இருந்தாலும் கூட ஒரு மேக்ரோ இதில் எடப்பாடியை பலவீனப்படுத்துறதுக்கு இன்னைக்கு அந்த ஓட்டுகள் வரணுங்கிறதுக்காக பேசுறாரு. அதனால மட்டும்தான் பேசுறாங்க. இங்க வந்து பாஜக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா இந்த இடத்துக்குள்ள பல இடங்கள்ல அதிமுகவோட அதிக வாக்குகள் இருப்பாங்க. பல தொகுதிகளில் எத்தனை தொகுதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு? அது இன்னும் செட்டில் ஆகிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்தியா, இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்காக கோல்டன் சான்ஸ் சார்பாக நன்றிகள். நன்றி மேடம்.